ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பிளாக் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்ன பாயாசம் எவ்வளோ குயிக்காக பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இன்ஸ்டன்ட் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது பாயாசம் மிக்சர் எதுவுமே இல்லாமல் குயிக்காக ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம நிறைய ரெசிபிஸ் பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் ஸோ பால் நல்லா சூடாகிட்ருக்கு நல்லா பால் கொதிச்சதுக்கு அப்புறம்தான் வந்துட்டு நம்ம எதாக இருந்தாலும் ஆட் பண்ணணும் ஸோ பால் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இப்போது நான் எம்டிஆர் பிராண்டோட ரோஸ்டட் சேமியா தான் ஆட் பண்ண போகிறேன் இப்போ எம்டிஆர் பிராண்டில் சேமியா அதாவது பாயாசம் வைக்கிறதுக்கும் தனியாக சேமியா வந்திருக்கு ஸோ அது நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்குற மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ நான் பாலில் ஆட் பண்ணுறேன் பால் நல்லா கொதித்து சுண்ணதுக்கு தான் நம்ம ஆட் பண்ணணும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்தோட பேக்கோட ரேட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் இந்த ஒரு பேக்கை வாங்கி நான் மூணு டைம் பாயாசம் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேருக்கு இதே வந்து ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல வந்து ரெண்டு டைம் பாயாசம் பண்ணலாம் சூப்பராக நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இந்த பா பாலில் அந்த சேமியா போட்டோன்னே பாயாசமோட ஃப்ளேவர் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் கீ ஆட் பண்ணிடுறேன் கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேயே வந்து நான் திராட்சையும் ஆட் பண்ணிடுவேன் கருப்பு திராட்சை தான் நான் மோஸ்ட்லி எல்லா ரெசிபீஸ்க்கும் ஆட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் கருப்பு திராட்சை ஆட் பண்ணுங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா அம்மா பாயாசம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ பாயாசமாக அது ரொம்ப நேரம் ஆகும் சேமியாவை வறுக்கணும் பாலை கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து போடணும் ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் குயிக்காக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நம்மளும் வீட்டில் செஞ்சு கொடுத்தா ஒரு திருப்தி இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேமியாவில் வந்துட்டு முந்திரி திராட்சை ஆட் பண்ணும்போது நீங்கள் நெய்யில் வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் டேரெக்டாகவே ஆட் பண்ணிட்டேன் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் சுகர் ஆட் பண்ணுறேன் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிங்கன்னா அந்த ஹீட்டுக்கே நல்லா ஆகி உங்களுக்கு சூப்பராக கிடச்சிடும் ஸோ நம்ம பால் பாயசம் ஃபைவ் மினிட்ஸில் குயிக்காக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறதா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்